மார்னிங் சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு வெளியில போறது ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? லைக் பண்ணுவீங்களா? எங்கெங்கெல்லாம் போக பிடிக்கும் உங்களுக்கு? வெரி குட். அப்புறம் ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிக்குமா? வெரி குட் வெரி குட். மிஸ் உங்களை ட்ராப் பண்றேன். வெரி குட் வெரி குட். அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கரண்ட்ல ஓடுது. ஸோ நம்ம ஆனால் இதில் வந்து நம்ம வந்து கை வச்சு தான் அரைக்கும். ஓகேங்களா? இந்த
மிக்ஸி நம்ம என்ன பண்ணுவோம், சட்னிக்கு சாம்பாருக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம், சட்னி அரைச்சி சாப்பிடலாம். யாராருக்கு என்னென்ன சட்னி பிடிக்கும், தேங்காய் சட்னி பிடிக்குமா, உனக்கு கார சட்னி பிடிக்குமா, ஓகே. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு தோசைக்கல், இதுக்கு பேர் வந்து தோசைக்கல்லுமா. தோசைக்கல்லில் நம்ம இந்த கல்லில் தான் தோசை ஊற்றி சாப்பிடுவோம். சிலருக்கு வந்து சாதா தோசை பிடிக்கும், சிலருக்கு வந்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு அந்த நெய் தோசை சாப்பிட பிடிக்கும். அப்புறம் இந்த தோசைக்கல்லி வேறு எது இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம், புரோட்டாவுக்கு யூஸ் பண்ணலாம், கொத்து புரோட்டா கூட இதில் போடலாம் சரிங்களா, ஆம்லேட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த தோசைக்கல்லை யூஸ் பண்ணுறோம். இந்த தோசை சுடுறோம்ல, அந்த தோசை சாப்பிட்றோம்ல, இந்த தோசைக்கு எது வேணும், சட்னி வேணும். இந்த சட்னி எது நம்ம அரைக்கிறோம், இந்த அம்மிக்கல்லையும் அரைக்கலாம், இந்த மிக்சிலையும் அரைக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது சமைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அடுப்பு. அப்போலாம் தாத்தா பாட்டிமாலாம் என்ன பண்ணாலும் அந்த காலத்தில் இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ்வும் சிலிண்டரும் யூஸ் பண்ணுறோம், ஸ்டவ்வும் சிலிண்டரும் யூஸ் பண்ணுறோம். விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்கு விறகு தேவைப்படும், சிலிண்டரில் சமைக்கிறதுக்கு கேஸ். கேஸ் எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது சரிங்களா. இதுக்கு பேர் என்னம்மா, குக்கர். இந்த குக்கர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சாதம் செய்யறதுக்கு, ரைஸ் வச்சு சாதம் செய்ய யூஸ் பண்ணுவோம். இதில் வெறும் சாதம் மட்டும் தான் செய்ய முடியுங்களா, சாதம் செய்யலாம், பிரியாணி செய்யலாம், ஏதாவது சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செய்யலாம் கூட நம்ம இந்த குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சு முடித்தோடனே இந்த சாப்பிட எங்கே கொண்டுட்டு போவோம், ஸ்கூலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போவோம், டிஃபன் கரையை யூஸ் பண்ணுவோம். அப்பா ஆஃபீஸ் போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த டிஃபன் கேரியரில் தான் சாப்பாடு கட்டிட்டு போவாங்க சரிங்களா, அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதுக்கு பேர் என்னம்மா, கப். இந்த கப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், தண்ணி குடிக்க, வாட்டர் குடிக்கவும் யூஸ் பண்ணலாம், ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கவும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த ஸ்பூன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சுகர் போட்டு கலக்கிண்டு குடிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம். பாத்ரூமில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, யாராவது கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓவராலாக சொல்லுங்கள் மாட்டேன் கரெக்டாக இருக்குது சரிங்களா, ஓவராலாக சொல்லுங்கள். டவல் யூஸ் பண்ணுவோம், சோப்பு யூஸ் பண்ணுவோம், ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் சரி வெரி குட் பாருங்கள். இதுக்கு பேர் என்னம்மா, டேப். இதுக்கு பேர் என்ன, டேப். இதை திறந்து விட்டால் தான் என்ன வரும், தண்ணி வரும். அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணுவோம், குளிக்கிறோம் சரிங்களா. குளிக்கிறதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா சோப். சோப் போட்டு நல்லா அழுக்கு போக தேய்ச்சி குளிக்கணும் சரிங்களா. அடிக்கடி இப்போ கொரோனா டைம்ன்றதுனால அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், கைக்குள்ளே கையில் சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், குளிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுவோமா, அந்த ப்ரஷ் பண்ணுறது எங்கே போய் பண்ணுவோம், பாத்ரூம் தான் பண்ணுவோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு இருக்கிற திங்ஸ். வீட்டுக்கு வெளியில் நிறைய மரங்கள் செடிகள் நிறைய வளர்க்குறோமா, ஏன் வளர்க்குறோம், சம்மர் சீசனில் நமக்கு என்ன பண்ணோம்னா வெயில் ரொம்ப இருக்குமா, அப்போ நமக்கு ரொம்ப வேர்க்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் வச்சுருந்தோம்னா நமக்கு வீடு குளுக்குழுன்னு இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும், மரம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணும். நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல